வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ். இது எபிசோட் நம்பர் 91. நீங்க கேட்டிருக்கிறது தி ஆகலகே சேனல். நான் மிஸ்டர் எம், என் கூட மிஸ்டர் எம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஒன் பிளஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமான நியூஸ் தான். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், ஒன் பிளஸ் 80 மட்டும் தான் வரும்போது 80 ப்ரோ வராது அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா ஒன் பிளஸோட அவங்க வெப்சைட்ல அந்த 80 ப்ரோ அப்புறம் நார்ட்ல என்னோட முதல் நியூஸ் Redmi 9i இந்தியாவில லான்ச் பண்ணிருக்காங்க ஷாமி. இவங்களும் இப்போ ரியல்மியை ஃபாலோ பண்ணி 1000 ரூபா வித்தியாசத்துலான நிறைய ஃபோன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த 9i ஸ்டார்டிங் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டில் 5000 mAh பேட்டரியோட ஸ்னாப் ட்ராகன் சாரி MediaTek G25 செட்டோட வந்திருக்குது. இது வந்து விலை 8300 ரூபாய். அதுவே உங்களுக்கு 4GB 128GB வேணும்னா 9300 ரூபாய். 10000க்குள்ள 128GBன்றது இப்போதான் முதல் வரை கேள்விப்படுறேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பேக்ல சிங்கிள் கேமரா தான், ஃப்ரண்ட்லயும் சிங்கிள் கேமரா தான். அது போ இப்ப இந்த ரெட்மியும் ரியல்மியும் இப்படி 500 ரூபா 1000 ரூபாய்க்குலாம் வித்தியாசமா ஓடுறதுனால சாம்சங்கும் ஃபுல்லா எக்கச்சக்கமா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல எம் சீரீஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அஃபோர்டபுள் விலையில சாம்சங் இருந்த போன்ஸ். அதே மாதிரி கேமரா போக்கஸ்டு போன்ஸ் வந்து சாம்சங் லான்ச் பண்ண போறாங்களாம் எஃப் சீரீஸ்ல. ஸோ இந்த மந்த் எண்ட்லயே எஃப் சீரீஸ்ல சாம்சங்கோட போன்ஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. அது ஃபுல்லா கேமரா போகுச்சுட்டாமா. இது வந்து ஸ்டார்டிங் 64 MP லான்ச் ஆக போகுது. அண்டர் 15,000 சாம்சங் கிட்ட இருந்து ஒரு 64 MP கேமரா போன் நமக்கு வந்துட்டு இருக்கு. என்னோட அடுத்த நியூஸ் Facebook. Facebookல டேட்டா சயின்டிஸ்டா இருந்த ஒரு லேடி இப்போ ரீசெண்டா கம்பெனியை விட்டு போகும்போது ஒரு 6000 word மெமோ ஒன்று எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே அடிச்சு அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன மெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கோட மொராலிட்டியை க்வெஸ்சன் பண்ணுற மாதிரி ஒரு மெமோ. இங்கே வந்து சரியில்லை கம்பெனி எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டெல்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக் சைட்டை மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக அப்யூஸ் பண்ணுறாங்க இந்த பவரை. ஆனால் அதை வந்து ஃபேஸ்புக் கண்டுக்கிறதே இல்லை. இந்தியா ஐ மீன் உலகம் ஃபுல்லாக நடந்த எல்லா எலெக்ஷன்ஸ் எல்லா டைம்லேயும் பயங்கரமாக டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். அப்போல்லாம் வந்து நிறைய ஃபேக் லைக்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கும் ஃபேஸ்புக்கில். ஆனால் அதை ஃபேஸ்புக் கண்டுக்கிட்டு நடவடிக்கை எடுத்ததே இல்லை இது வரைக்கும் பெருசாக. அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து ஒத்துழைச்சி போய் கம்பெனியை ஓட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கிளியே எதுவும் கிழிச்சு மெமோ போட்டாங்க. ஆனால் அந்த மெமோ டேக் டவுன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஃபேஸ்புக் இதை பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, AirPods Pro அது வந்து புதுசாக ஆப்பிள் வந்து ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா WWDC-ல ஆப்பிள் காமிச்சது தான். இப்போ நீங்கள் ஐஃபோனில் ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க, அப்படியே வச்சுட்டு மேக்ல வந்து நீங்கள் படம் பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஏர்பாடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி அதுக்கு சுவிச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்கள் ஃபோனை கீழே வச்சிட்டிங்கன்ட்டு அதுவே புரிஞ்சுக்கிட்டு டைரெக்டாக மேக்குக்கோ இல்லைனா உங்கள் ஐபேடுக்கோ கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் சூப்பரான விஷயம். இது வந்து முன்னாடி ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீங்கள் AirPods Pro வச்சிருந்தாலும் AirPods 2 வச்சிருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பேஷியல் ஆடியோவும் இருக்குது, தியேட்டர் ஃபீல் இருக்கும், நம்ம ஹெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஷியல் சரௌண்டிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் வந்து உங்கள் இதுக்கு டெலிவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டுமே இப்போ இது பண்ணிட்டாங்க. மிஸ்டரிய மாதிரி பணக்காரங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கப்பா. ஆமாம் ஆமாம். அடுத்து சாம்சங் புதுசாக 2-3 கேமரா சென்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 வந்து ப்ரைமரி கேமரா சென்சர்ஸ், 108 MP அண்ட் 64 MP ப்ரைமரி சென்சர்ஸ். அப்புறம் இது போக 2 வைட் ஆங்கிள் சென்சர்ஸ், அப்புறம் டெலிஃபோட்டோவில் யூஸ் பண்ணுறதுக்காகனே ஒரு 48 MP சென்சர், இதெல்லாமே கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்துங்க, டெலிஃபோட்டோவில் யூஸ் பெரிஸ்கோப்பில் வைக்கிறதுக்குனே 48, இது இப்போ தான் ஃப்ளாக்ஷிப்பில் வந்துருக்கு, கூடி சீக்கிரம் அதையும் எல்லா மிட்ரேஞ்சிலையும் கொண்டு வந்துடுவாங்க போல இருக்குது. அதேமாரி அல்ட்ராவைடில் இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, சென்சரோட சைஸை சின்னது பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஹைலைட்னு எங்களுக்கும் தெரில, சாம்சங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா ஃபோன் கம்பெனியும் இது வரைக்கும் சென்சார் பெருசாக இருக்குது, பிக்சல் சைஸ் பெருசு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இவங்க சென்சார் சைஸும் கம்மி பண்ணியிருக்கோம், பிக்சல் சைஸும் கம்மி பண்ணியிருக்கோன்றத ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இமேஜ் குவாலிட்டி பெட்டர் ஆனால் ஓகே தான் நமக்கு. ஸோ இன்றைய டெக்னிக்ஸில் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாபாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.